பிங்க் கோப்பிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மயிலாப்பூரில் இருக்க கனி கலெக்ஷனோட ஹியூஜ் பேக்ஸ் கலெக்ஷன் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடையில் இதுக்குன்னே தனியாக ஸ்பேஸ் கொடுத்து ஃபுல்லாக பேக்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பும் அவங்களோட ஷாப் தான், பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ஸ்லிப்பர்லாம் வெளியில் விடுற இடத்துல இன்னொரு ஒரு இடத்துல நம்ம என்டர் ஆகணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக், பேக் பேக், அடுத்ததாக வந்து பர்ஸ், லஞ்ச் பேக், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க. இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீங்கள் திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லாக பேக் தான் இருக்கும். இங்கே ஒன்லி பேக்ஸ் மட்டும் இருக்குங்க. இந்த பக்கம் ஹேங் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்ட்டிக்கு கொண்டு போகிற பேக்ஸ். இதெல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்ட போகும்போதே அந்த அளவுக்கு நல்லா ஜொலிக்குதுங்க. இதில் எல்லாம் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக மணி பீட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இந்த பேக்ஸ் எல்லாமே. அதுலேயும் அந்த ஒயிட் கலர் பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேக்கில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இந்த கடைக்கு போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பேக்ஸ் வச்சுருக்காங்க, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பேக் மட்டும்தான் தெரியுது. இதில் முக்கியமாக இந்த ட்ராவல் பேக்கு, குழந்தைங்களுக்கான அந்த சின்னதாக குட்டி அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் போட்ட மாதிரியான பேக் பேக், ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யூனிக் டிசைன்ஸ், லெதர் பேக் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பேக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்குது. 2000-3000 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறையா பேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பேக்கெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே இருக்க எல்லா பேக்குமே வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. இந்த கடையில் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் கிடைக்குமா நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே வந்து அதிகமான ரேட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையிலேருந்து ஒரு 100 ருபீஸில் ஒரு பேக் வாங்கிட்டு வந்தேங்க. அந்த 100 ருபீஸ் பேக்குமே ஆஃபரில் இருந்துச்சு, அதனால தான் அதை நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஹேண்ட் பேக்கோ இல்லை ட்ராவல் பேக்கோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டர் பாட்டில், பர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பேக் தான், பிளாக் கலர் பேக்கு. அதுக்கப்புறம் 50 ருபீஸில் வந்து நம்ம பவுச் மாதிரி ஒன்று வாங்கினேங்க. அதில் வந்து நம்ம இந்த ஃபோன் கொண்டு போகிறதுக்கோ இல்லை மேக்கப் திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிற மாதிரியான ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஒரு பவுச் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ வரும், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேக் கலெக்ஷன்ஸ் தாங்க வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பேக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் யூனிக் பீசஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா பேக்ஸுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான பேக்ஸ் தாங்க இங்கே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான பேக்ஸ் தான். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ், எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ், இது போல் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரிண்டட்லேயும் இருக்குது, பிளைனாக இருக்குது, உங்களுக்கு ட்ராலி பேக்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இங்கே பேக்ஸ்க்குனே தனியாக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எதை வாங்கலாம் இல்லை எதை வாங்கக்கூடாது, இதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே இருக்க ஸ்லிங் பேக்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குட்டி பசங்களுக்கும் இது போல் பேக்ஸ்லாம் ரொம்பவே விரும்புவாங்க. இந்த சீக்வன்ஸ் வச்சுருக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. குட்டீஸுங்கெல்லாம் அதை மாட்டிக்கிட்டு நடக்கிறப்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ராலி ப்ளஸ் அது கூடவே சேர்ந்து அந்த ட்ராலியில் மாட்டுற மாதிரியான பேக்ஸும் ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரியான ஃபேப்ரிக்கில் வந்து இருக்குது. இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ கொண்டு போகிறதுக்கு மேக்கப் பவுச்சர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக இது எல்லாமே லஞ்ச் பேக் தான். லஞ்ச் பேக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகழகான இந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் போட்ட மாதிரியான லஞ்ச் பேக்ஸ் தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் பேக்ஸும் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கனிஷ்காவுக்கு லாஸ்ட் இயர் வாங்கின ஸ்கூல் பேக்கு இருக்குது, சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அதனால் இங்கே ஸ்கூல் பேக்ஸ் எதுவும் வாங்கலை, லஞ்ச் பேக்ஸ் மட்டும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் எதை வாங்கலாம் அப்படின்னு. அடுத்ததாக அப்புறம் நமக்கு நிறைய பவுச்சஸ் வந்து இங்கே இருக்குங்க.
சூப்பராக இருக்குது அந்த பவுச் எல்லாமே. பர்ஸும் இருக்குது, நிறைய பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. குட்டி குட்டியான இந்த மாதிரி ஸ்மைலி போட்ட இந்த பவுச்சஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம காயின் பர்ஸாக நம்ம வந்து கொண்டு போகலாம். இந்த வீடியோவில் இந்த ஷாப்பில் இருக்க மொத்த பேக்ஸ் கலெக்ஷனையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கும் ஷாப்பிங் போன ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஷாப்பில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஒரு பேக்கும் ஒரு ஒரு இடத்துல அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஆர்கனைஸ்டாக பேக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்கங்க. பார்க்குறப்பவே நமக்கு வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பொருள் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் ஒரு பக்கம், ட்ராவல் பேக்ஸ் ஒரு பக்கம், பர்ஸ் இது போல் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம்னு தனித்தனியாக அதுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு நடந்து போகிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, அதே சமயத்தில் ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து ஒரு ஒரு பொருளை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்ம அப்படியே கடைக்குள்ளே நுழைஞ்சதும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. தனி கலெக்ஷன் போனீங்கன்னா பேக்ஸ்க்குன்னே தனியாக வச்சுருக்கேன், இந்த ஷாப்புக்கும் போயிட்டு வாங்க, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஷாப்புக்கு போயிருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வச்சுருக்காங்க. பட் இங்கே பேக் இருக்கிறது சில பேருக்கு தெரியாது. ரீசெண்டாக உங்களை யாராவது கனி கலெக்ஷன் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஷாப்பில் நாங்கள் வந்து பேக்ஸ் எதுவுமே வாங்கலை, எங்ககிட்ட ட்ராவல் பேக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பேக்ஸ்க்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் என்ன இருக்குது கடையில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ பேக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. சேம் அந்த குவாலிட்டி தான் இவங்கக்கிட்ட, குவாலிட்டி வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது எல்லா பேக்ஸுமே. பொதுவாக ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பட்ஜெட்டில் தான் வந்து ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற பட்ஜெட் இருக்குதுங்க. இங்கே வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. குவாலிட்டியாக பொருட்களை வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன்னா எல்லா பொருளுமே சூப்பரான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மாறுபடும். என்னாலையுமே இந்த ஷாப்பில் வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ நானுமே வந்து இங்கே பெருசாக வந்து பேக்ஸ் வாங்கலை. ஆனால் கனிஷ்காவுக்கு பிடிச்ச ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேங்க, அதுவுமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Yeah.